வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதர். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, கேரளாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்கேன். ஒரு 12,000 ரூபாவில் ஒரு படம் எடுத்திருக்காங்க, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஒரு லிஃப்ட் ஓவர் அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் தான் கேமராமேன். வெறும் சோனி A7S இந்த படத்தை எடுத்திருக்காங்க, சாதாரண லென்ஸில் எடுத்திருக்காங்க, ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. வெறும் 12,000 ரூபாவில் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இவர் தான் சார் தான் கேமராமேனு. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் வந்து ரஹீம். ரஹீம், ரஹீம்னு இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக எல்லாரும் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த படத்தை, இந்த கோலையில் படிச்சிருக்கு நிறைய. ஓகே, ஓ, எல்லாரும் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்தீங்க. லெஃப்ட் ஓவருங்கிறது, லெஃப்ட் ஓவர். ஓகே, எப்படி உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் இருந்தது? வெறும் 12,000 ரூபாயில எப்படி உங்களால எடுக்க முடியும் அப்படின்னு வந்து கான்ஃபிடென்ட் வந்து டீம் ஒர்க் தான். டீம்ல நிறைய ஆக்டர்ஸ் இருக்கு, எல்லாருமே. ஓகே ஓகே, இவங்களும் ஒரு ஆக்டர், இவங்களும் ஒரு ஆக்டர். ஓகே ஓகே, எல்லாரும் 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 ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கு. ஓ சூப்பர், வந்து இந்த நல்ல கதைகள் இந்த பட்ஜெட்ல முடிச்சு அதனாலதான் முடிஞ்சது அப்படின்னு முடிய மாட்டேன். ஒரு நல்ல கதைகள் இருந்தா சொல்லுங்க, நம்ம எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நல்ல டீமா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இவங்க வெறும் 12,000 ரூபாயில ஒரு மலையாள படத்தை எடுத்து கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல லான்ச் பண்ணிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு டாக் டு யூ. நைஸ் மீட்டிங் யூ. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சோனி S7S படம் எடுக்கிறதுக்கான? கஷ்டப்பாடு இல்ல. என்ன, எத்தனை நாள்ல எடுத்தீங்க? 7 டேஸ்ல படம் முடிச்சிருக்கு. ஓ, போஸ்ட் ப்ரொடக்ஷன்? போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எடிட்டிங் நம்மளோட ஃப்ரெண்ட் தான். எனக்கு இந்த படத்தை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லொரு ஜோலிக்காரனாவுள்ள രീതിയിലുള്ള കുറേ കാര്യങ്ങൾ ആൾക്കാരെ ഓൾറെഡി ഫ്രെയിം ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ടല്ലോ. അപ്പൊ അതിനെതിരെ വളരെ കഴിച്ചു കൊണ്ടുവന്ന രീതിയിൽ ഫസ്റ്റ് സീന് നന്നായിട്ട് വന്നിട്ടുണ്ട്. വളരെ നന്നായിട്ടുണ്ട്. താങ്ക് യു. അത് കഴിഞ്ഞ് ഇത് ഒരു ഉറക്കം മുന്നേറാണെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. അപ്പോ അങ്ങനെ ഒന്ന് പ്ലാൻ ചെയ്ത് ചെയ്യുന്നതല്ല മിക്കപ്പോഴും. അപ്പൊ നമ്മുടെ ചർച്ചകളിലും ഇതുകളിലും ഒരു കഥാപാത്രത്തിന്റെ ജേണിക്ക് വേണ്ട കാര്യങ്ങൾ നമ്മൾ ഇൻക്ലൂഡ് ചെയ്യുന്നു എന്നുള്ളു. അപ്പൊ അത് മെയിൻലി പറയുന്നുണ്ടോ, ഇതിന്റെ റിട്ടൺ മെറ്റീരിയലിൽ നിന്ന് തരുന്ന സ്ട്രെങ്ത് ആണ് നമുക്ക് വിഷ്വലിലേക്ക് കൊണ്ടുവരാൻ പറ്റുന്നത്. അപ്പൊ അത് പൂർണ്ണമായിട്ടും ഹരീഷിനെ പോലെ റൈറ്റർ പുറകെ നിൽക്കുമ്പോൾ ശക്തിയാണ്. നേരത്തെ പറഞ്ഞ ഈ സ്റ്റാറ്റിക് ഫ്രെയിമുകൾക്ക് പൂർണ്ണമായിട്ടും തേനി ഈശ്വറിനാണ് അമേസിംഗ്. അത് പ്രത്യേകിച്ചും കാൻഡിഡ് ആയിട്ടുള്ള ഹ്യൂമൻ ഫേസസ് ക്യാപ്ചർ ചെയ്യുന്നതിൽ ഹി ഈസ് ഗോട്ട് എ വെരി ഇൻട്രസ്റ്റിംഗ് ഐ ഫോർ ഇറ്റ്. താങ്ക് യു ഫോർ ദാറ്റ്. വരുമ്പോൾ വരുന്നതാണോ അല്ല ഈ ഒരു സിനിമ, ഈ മൂന്ന് സിനിമകളും ഉണ്ടായ ഒരു തീം സംസാരിക്കുന്നത്, അത് അതിന്റെ കോൺട്രിബ്യൂഷൻ കഥാകൃത്തു നിന്നാണോ അല്ല ഫിലിം മേക്കർ എന്ന് വിജയ് ജോസ് പരിശോധിക്കുക? എനിക്ക് തോന്നുന്നത് ഹിമായോ ജില്ലിക്കിട്ട് ചുരുളി അതിനെ മൂന്നിനെയും ചേർത്ത് വയ്ക്കാനാണ് എനിക്ക് ആഗ്രഹം. അപ്പൊ അതില് ഡെഫിനറ്റ്ലി ഈ പറഞ്ഞ പോലത്തെ ഞാൻ ഉദ്ദേശിച്ചിട്ടില്ലായിരുന്നു, പക്ഷെ അങ്ങനെ ഒരു തോട്ട് പ്രോസസ്സിൽ നിന്ന് വന്നതാണ്. പിന്നെ എനിക്ക് എപ്പോഴും എന്നെ എപ്പോഴും എക്സൈറ്റ് ചെയ്യുന്ന, ഞാൻ കുറേ കാലമായിട്ട് സിനിമകളിൽ എഴുതുകയും പിച്ച് ചെയ്യുകയൊക്കെ ചെയ്തിട്ടുള്ള ഒരാളാണ്. ഇതാണ് ആദ്യം വന്ന സിനിമ എന്നുള്ളതാണ്. അപ്പം എപ്പോഴും എപ്പോഴും എക്സൈറ്റ് ചെയ്യുന്ന ഒരു സംഗതി എന്ന് പറയുന്നത് രണ്ട് അപരിചിതർക്കിടയിൽ നടക്കുന്ന ഒരു സാധ്യത എന്ന് പറയുന്നത് എപ്പോഴും എൻ്റെ മുമ്പിൽ എനിക്കെപ്പോഴും തോന്നാറുണ്ട്. അപ്പോൾ എന്നെ സംബന്ധിച്ച് ഈ കഥയെ നമുക്ക് അങ്ങനെ കൂടി കാണാം. ഇതിൻ്റെ പൊളിറ്റിക്കൽ ആംഗിളിന് ഇപ്പുറം അത് കാണാൻ താല്പര്യമില്ലാത്ത അല്ലെങ്കിൽ അത് ശ്രദ്ധിക്കാത്ത ഒരാളിലേക്ക് ഈ സിനിമ കൊണ്ടുവരാൻ എനിക്ക് രണ്ട് ലീഡ് ആക്ടേഴ്സിൻ്റെ, അതായത് ഈ രണ്ട് மேடம் ஆக்சுவலாக மீட் பண்ணேன். மேடம் வந்து யாருன்னா 1901A அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து விஜய் சேதுபதியை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லாக்டவுனில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதை. அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு தமிழ் ஆக்டர் வந்து ஒர்க் பண்ணுறது எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த கதையை பற்றி அவங்க ஏற்கனவே இது வந்து ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்க வந்து ஜூலை மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்க மலையாளம் கேட்டகரியில இங்க வந்து ப்ரிவியூ பண்ணிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சிறு வார்த்தைகள் பேசுறேங்க. எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது? எப்ப எடுத்தீங்க இந்த படம்? லாஸ்ட் இயர் நம்ம ஷூட் பண்ணேன், லாக்டவுன் செகண்ட் லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் இடையில ஷூட் பண்ணேன்.
നല്ല എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നത്, നല്ല ടീമായിരുന്നത്. ഇത് എന്നോട് ഫസ്റ്റ് പടം അനാമൻ്റെ ടീമെല്ലാമേ എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നത്. നമ്മൾ ആക്ടേഴ്സും നിത്യവും സേതുപതി എന്താണ് ലീഡ്, രണ്ടുപേരും നല്ല 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 നടിച്ചത്. എനിക്കത് കംഫർട്ട് സോൺ മാതിരി അവങ്ക നല്ലായിരുന്നത് എക്സ്പീരിയൻസ്. ஓகே. ஆனா மேக்ஸிமம் தமிழ் களத்துல போய் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன் நான். தமிழ்நாட்டு களத்துல ஒரு மலையாள படம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல் இருந்ததுனால தான் நான் வந்து பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. தமிழ வந்து கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே விஜய் சேதுபதி அவரோட கேரக்டரை தெளிவா பண்ணுவாரு. உங்களுக்கு எப்படி அவரோட ஒர்க் பண்ற ஒர்க் பண்ணும்போது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது எனக்கு. அந்த மாதிரி இப்போ எனக்கு அறியாத ஒரு லாங்குவேஜ் இருந்த ஒராள் வந்து அபிநயிக்கிற ஃபீல் ஒன்றும் உண்டாயிருந்தில்ல. லைக் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபிள். ஞான் கதை பண்ணி 2 இயர்ஸ் அப்புறம், 1.5 இயர்ஸ் அப்புறம் தான் ஷூட்டுக்கு போனேன். அப்போ ஸோ ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் 1 இயர். டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. நித்யா காம்பினேஷன் இருக்குது, ரெண்டு டேட்டும் ஒன்று சேரன் டைம் எடுத்து. அப்போ ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஹி வாஸ் ஐ ஹி டிட் அ குட் ஜாப், கிரேட் ஜாப். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். நீங்க இதுக்கு முன்னாடி ஆர்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இண்டிபெண்டன்ஸ் டு ஏதாச்சும் தமிழ்ல ஏதாச்சும் படம் டைரக்ட் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? இப்போ பிளான் ஒன்றும் இல்லை, ஃபியூச்சர்ல. தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ்.